வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடந்த 130 வருட வானிலை வரலாற்றின் அடிப்படையில் மார்ச் மாதத்தில் தமிழ்நாட்டை நெருங்கும் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தகவல். உக்ரைனில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை ரஷ்ய எல்லை வழியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். டாஸ்மாக் கடைகள் திறப்பை மக்களை தடுக்கலாம், தமிழ்நாடு அரசு சட்டத்திருத்தம். திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு நிபந்தனை ஜாமீன், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக 9 கவுன்சிலர்களுக்கு தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் சுதந்திரமாக வாக்களிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தொடரும் தோல்விகள் வலுப்பெறும் ஒற்றை தலைமை கோரிக்கை. அதிமுகவில் சலசலப்பு. கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக ஒட்டுமொத்த அதிமுக முடிவுக்காக காத்திருக்கிறேன், டிடிவி தினகரன் பேச்சு. சனிக்கிழமையும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும், தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இந்தியர் அனைவரும் மீட்கப்படுவார்கள், உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உறுதி. ஒடிசாவில் லேசான நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 3.5 பதிவு. பாஜகவினரை கண்டு பயப்பட நான் கோழை அல்ல, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி ஆவேசம். கிழக்கு உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் ரஷ்யா வழியாக மீட்கப்படுவர், இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் தகவல். ரஷ்யாவிடமிருந்து தளவாடங்கள் வாங்கியதற்கு எதிர்ப்பு, இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்க அமெரிக்கா பரிசீலனை. குளிர்கால பாரா ஒலிம்பிக் போட்டி, ரஷ்யா பெலாரஸ் அணிகள் பங்கேற்க தடை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.